சிவான்மேங்கடநாதார்ய கவிதார்க்கிகேசரீந்தோமே சன்னிதத்தாம் அஸ்வத்குரு பரம்பராயை நமஹ. நேற்று என்ன செய்தோம்? எல்லா வஸ்துக்களும் க்ஷணிகமா இருக்குது. ஏன் அப்படின்னாக்க, அது ஞானத்துக்கு விஷயமாகிறதுனால, அது இருக்கிறதுனால, அது பிரகாசிக்கிறதுனால. எது எது பிரகாசிக்கிறதோ, எது எது ஞானத்துக்கு விஷயமாகிறதோ, எது எது இருக்கிறதோ, அது அத்தனையும் க்ஷணிக்கம். எப்படின்னாக்க, க்ஷண உபாதி மாதிரி எந்த காரியம் பண்ணாலும் ஒரு க்ஷணம். லோகத்துல க்ஷணசப்தம் இருக்குது. அந்த க்ஷணசப்தத்தினால அதுக்கு நம்ம அர்த்தம் சொல்றோமா இல்லையா? அது வந்து ஆகாச புஷ்பம் மாதிரி ஒண்ணுமே இல்லைன்னு சொல்ல மாட்டோம். க்ஷணிகம் அப்படின்னு சொன்னாக்க ஒரு சப்தம் இருக்கு. அந்த க்ஷணிகன்ற சப்தத்துக்கு அர்த்தம் சொல்றோம். அது கண்ணை ஒரு சிமிட்டு சிமிட்டுறோம், ஒரு க்ஷணம் சொல்றோம். அது அந்த மாதிரி க்ஷணம் இருக்கோல்லையோ, அந்த சப்தத்துக்கு நீங்க அர்த்தம் சொல்லணும் இல்லையோ. அதனாலதான் அந்த உபாதி நீ ஒத்துக்கிற காலத்துல அத மாதிரி இந்த பிரபஞ்சம் எல்லாமே க்ஷணிகம் தான் அப்படின்னு ஆக்ஷேபம் பண்ணினா அவ. அதற்கு சமாதானம் சுவாமி என்ன சாதிக்கிற, நீ சொல்ற அனுமானமே பாதிதம். பாதிதம்னா பொருத்தமற்றது. ஏன் பொருத்தமற்றதுன்னாக்க, க்ஷணிகத்துவன்னு என்ன அர்த்தம் சொல்லு முதல்ல. க்ஷணிகத்துவம் அப்படிங்கிறதுக்கே ஆறு அர்த்தம் இருக்கா அப்படின்னு விகல்பம் பண்ணி ஆறு அர்த்தமும் வராது. ஏன்னாக்க, லோகத்துல வந்து நீ சொல்றது இல்ல, நீ சொல்றது இல்லாததுனால அந்த க்ஷணிகத்துவன்ற சப்தத்துக்கு நீ சொல்ற அந்த சாத்தியமா இருக்கிற க்ஷணிகத்துவம் இருக்குதே, அதுக்கு அர்த்தம் ஒன்னாலும் சொல்லவே முடியாது. அதனால அது சொல்ல முடியாததுனால தோஷம் வருது அப்படின்னு சொல்லிட்டேன். அதுக்கெல்லாம் மூல காரணம் வந்து பிரத்யபிஜ்ஞன்னு ஒண்ணு இருக்குது. ஒரு க்ஷணத்துல உற்பத்தி ஆகுதுன்னு சொன்னியானாக்கா, அந்த ஒரு க்ஷணத்துல உற்பத்தி ஆகுது நானும் தான் ஒத்துக்கிறேன். இதை மாதிரிலாம் எல்லாம் பதில் சொல்லி விட்டுட்டேன். அதுக்கப்புறம் உதாரணம் நீ சொல்ற பாரு, க்ஷணோபாதி அப்படின்னு சொல்றேன். க்ஷணோபாதி, அந்த க்ஷண உபாதி இருக்குதே, ஒரு காலம்ன்றது வியாபிச்சு இருக்குது, பெரிய காலச்சக்கரம். அந்த காலச்சக்கரத்துல இது ஒரு க்ஷணம், அடுத்தது ஒரு க்ஷணம், அதுக்கு அடுத்தது ஒரு க்ஷணம், நம்ம பிரிச்சு பிரித்து சொல்றோம். இந்த க்ஷண உபாதி இருக்குதே, இத கொண்டு இத உதாரணமா கொண்டு மீது எல்லாமே க்ஷணிகம் அப்படின்னு அவன் சாதிக்கணும் பௌத்தன். அதுக்கு சுவாமி என்ன சாதிக்கிற, இது உபாதிதான், க்ஷண உபாதின்னு சொல்றமே தவிர்த்து ஏதோ ஒரு காரணத்தையிட்டு பிரிக்கிறோம். வஸ்துதா அது அத மாதிரி கிடையாது. க்ஷண உபாதின்னு அது கிடையாது. ஏன் அப்படின்னா, க்ஷணங்க அந்த உபாதி கூட ஸ்திரமானதுதான். ஸ்திரமான காலத்துல ஏதோ ஒரு காரணத்தை இட்டு சொல்கிறோம் அப்படின்னுட்டு சொல்றோம். அதனால நீ திருஷ்டாந்தமா சொல்றதே தப்பு. அது ஆனா க்ஷணோபாதி க்ஷணோபாதி அப்படி அப்படின்னு நீ சொல்றது, அது கூட ஸ்திரமானதுதான். ஸ்திரமா இருக்கிறதுனால அது அதை போய் ஸ்திரமான வஸ்துவை கொண்டு க்ஷணிகம்னு நான் ஸ்தாபிக்கிறேன் அப்படின்னு சொன்னா அது சரியில்லை. ஏன்னா இன்னைக்கு நம்ம சொல்ற திருஷ்டாந்தம் சரியா இருக்கணும். சாத்தியத்துக்கும் திருஷ்டாந்தத்துக்கும் தார்ஷாந்திகத்துக்கும் சரியா இருக்கணும். சந்திரன் மாதிரி முகம் இருக்கு அப்படின்னு ஒருத்தர் சொன்னா, இப்ப சந்திரன் மாதிரி முகம் இருக்குன்னா என்ன அர்த்தம், சந்திரன் எப்படி மனசுக்கு ஆக்ராதகரமா இருக்குதோ அந்த மாதிரி இந்த முகமும் அந்த மாதிரி இருக்கு. சந்திரோடது கொடுக்கறாவது அறிவிக்குது. கடவரமா அவன் முஞ்சி வச்சுட்டு இருக்கான், அவனை பார்த்து சந்திரன் மதிவதனன் அப்படின்னு சந்திரவதனன் சொன்னான்னாக்க அது அங்க அன்னிக்காது. ஏன்னா திருஷ்டாந்தம் சந்திரன், அது பக்க பக்க ஆனந்தத்தை கொடுக்கக்கூடியது. அதே முகம் கடவரமா ஒருத்தருக்கு இருக்குன்னாக்க அது சொல்ல முடியாது, ரெண்டும் அன்னிக்காது. திருஷ்டாந்தமும் தாஷ்டாந்திகமும் சேராது. அத மாதிரிதான் இங்கேயும் நீ வந்து க்ஷணோபாதிங்கிறதே ஸ்திரமானதுதான், ஸ்திரமானது. அதுதான் சொன்ன நேர்த்தி, ஒரு கிரியா அப்படின்னு சொன்னா அது நாலு க்ஷணங்கள் இருக்கும், நாலு க்ஷணம் இருக்கும். கிரியா, விபாகம், பூர்வ தேச சயோக நாசம்,
உத்தரதேச சயோக பிராப்தி அப்படின்னு நாலு சொன்னோம். இந்த நாலு க்ஷணங்கள் இதை நம்ம லோகத்துல பார்க்கறது ஒரே க்ஷணம் மாதிரி பாக்குறோம். வசுதான் எல்லாம் சேர்ந்து இருக்காது, அதன் நீ ஒரு க்ஷணம் இல்லையா, அது பல க்ஷணங்கள். அது கூட நம்ம சௌகரியத்துக்கு உலகத்தை வச்சுருக்கணுமே தவிர்த்து அது இல்லைன்றது கிடையாது. அது இல்லைன்றது இல்ல, திரவா இருக்குது. அதனால இந்த க்ஷணோபாதின்றது இதுதான் அப்படின்னு சொல்லிட்டோம். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் நம்ம சொல்றேன், ஒரு கிரியை இருக்கோல்யோ ஒரு வஸ்து உற்பத்தி ஆகிறது. நீ தான் சொன்ன உற்பத்தியே க்ஷணமா இருக்கட்டுமே க்ஷணிகமா இருக்கட்டுமே, க்ஷணிகன்றது உற்பத்தி அப்படின்னு சொன்னேன். அதுக்கு சுவாமி இன்னும் பதில் சொல்ற, சாமக்ரின்னு ஒண்ணு இருக்குது. சாமக்ரின்னு நம்ம ஒரு காரியத்தை பண்றதுக்கு தேவையான பொருட்களுடைய சேர்க்கை அப்படின்னு அர்த்தம். ஒரு காரியம் பண்ண போறோம், அந்த காரியத்தை பண்ணணும்னாக்க அதுக்கு வேண்டிய சாமக்ரிகள் எது எது உபகரணங்களா இருக்குதோ அது அத்தனையும் சேர்ந்து இருக்கிறது, சேர்ந்து இருக்கிறது, இதுதான் சாமக்ரி அப்படின்னு சொல்றோம். கடம் பண்றோம், கடம் பண்ணணும்னாக்க மண்ணு வேணும், ஜலம் வேணும், தண்டை வேணும், சக்கரம் வேணும், குளாரம் வேணும், எல்லாம் ஒன்னா சேரணும். எல்லாம் ஒன்னா சேர்ந்தாதான் ஒரு காரியம்ன்றது உற்பத்தி ஆகும். அந்த எல்லாம் ஒன்னா சேர்றதுன்னு எப்ப வரும் அப்படின்னா, காரிய உற்பத்திக்கு முதல் க்ஷணம் இருக்கு பாருங்க, அப்பதான் அது இருக்கும். காரியம் இல்லை இப்போ, இன்னும் வஸ்து உற்பத்தி ஆகல, அந்த காரியத்தினுடைய சூன்ய தசா, காரியம் இல்லாத நிலை. அதற்கு முன்பு இருக்கிற க்ஷணம் இருக்குது இல்லையோ, அதுதான் இந்த இடத்துல வந்து சாமக்ரி அப்படின்னு சொல்றோம். சாமக்ரி இருக்கிறது அப்படின்னு சொல்றோம். அதாவது இந்த சாமக்ரின வஸ்து உற்பத்தி ஆகிறதுக்கு வேண்டிய சாதனங்கள், காரணங்கள், உபகரணங்கள், அவைகளுடைய சமுதாயம், அவைகள் சேர்ந்து இருந்திருப்பாருன்னு ஒரு கூட்டம், அதுக்கு சாமக்ரின்னு சொல்றோம். அது இது வந்து எப்ப இருக்கும்னாக்கா சேர்ந்து இருக்கிறது. இப்ப குலாவன் அவன் வீட்டுல உட்காந்துட்டு இருக்கான், மண்ணு பூமியில இருக்கு, சக்கரம் அவன் வீட்டு பேக்கெட்ல இருக்குது, தண்டம் ஒரு வாரத்துல இருக்குது, ஜலம் கணத்துல இருக்குது. இப்ப இது அத்தனையும் தனித்தனியா இருக்கு, தனித்தனியா இருக்கிறது. இதுல ஒண்ணு சேராட்டா கூட, ஒண்ணு இல்லைன்னா கூட அந்த காரியத்தினுடைய உற்பத்தி வரவே வராது. ஒண்ணு வராட்டா கூட காரியமானது உற்பத்தி ஆகாது. இவைகள்லாம் ஒன்னா எப்ப சேர்றதோ அடுத்த க்ஷணத்துல காரியம் உற்பத்தி ஆயிடும். ஒன்னா சேரணும். நேத்தியோ சொன்னோம், ஒரு காரியம் பண்றதுன்றது பச்சதி அப்படின்னு ஒருத்தன் சொல்றான். பச்சதி அப்படின்னா தலிக பண்றான்னு அர்த்தம். தலிக பண்றதுன்னா என்ன அர்த்தம், முதல்ல அடுப்ப மூட்டுறதுலேருந்து ஆரம்பிச்சு கடைசியில அந்த பிரசாதத்தை வடிச்சு எடுத்து வைக்கிறான் பாருங்க, அது பரியந்தம் பச்சதி அப்படின்னு அர்த்தம் அதுக்கு. ஆனால் அந்த பாகம் எப்ப முடிகிறதுன்னு, எப்போ அது பக்குவ தசையை அடைகிறதோ, அந்த பிரசாதமானது எந்த க்ஷணத்துல முடிகிறதோ, பக்குவ தசையை அடைகிறதோ, அந்த க்ஷணத்துலதான் அது உற்பத்தி ஆகிறது பிரசாதம்ன்றது அப்படின்னு சொல்றோம். அதனால இப்ப இந்த சாமக்ரி, காரணங்களுடைய சாமக்ரி இருக்கே சேர்க்கை, ஒரு சமுதாயம், அது ஒன்னா எப்ப சேர்கிறதோ அத்தனையும் அந்த க்ஷணம் தான் காரிய உற்பத்திக்கு முன் க்ஷணம் சொல்றோம். இது முன் க்ஷணம். ஆனால் இப்ப இந்த சாமக்ரி இருக்கோல்யோ, இவைகள்லாம் எப்பொழுது இருந்துதான் இருக்கு, குலாலன் பிறந்த அண்ணியிலேந்து அவனுடைய இறப்பு பரியந்தம் இருக்க போறோம். கணத்துல ஜலம் அது பாட்டுக்கு இருக்குது, பத்தி போற பரியந்தம் அந்த கணத்துல ஜலம் இருந்ததுதான் இருக்கும். பூமியில அந்த மண்ணு எப்பொழுதும் இருக்கும், இவன் தண்டம் ஒண்ணு இருக்கும், சக்கரம் ஒண்ணு இருக்கும், எல்லாம் அதாவது அப்படியேதான் இருக்கு. இப்ப இந்த காரிய உற்பத்திக்கு முன் க்ஷணத்துலதான் இந்த சாமக்ரி இருக்கு அப்படின்னு சொன்னாக்கா, அப்படின்னு அது முதல் க்ஷணத்துல இவங்கன்னா இல்லையா, இவங்களே இந்த சாமக்ரி எல்லாம் இருக்கு, அது சேர்றது எல்லாம் ஒன்னா சேர்ந்து இருக்கிறதுன்றது இதுதான். நமக்கு எல்லாம் தெரியும்,
ஈஸ்வர சுகச உகார்த்தம் எதிர்த்தா சுகசம் சதா விஷ்ணு அக்கடாட்சம் மத்வேஷம் ஆபிமுக்கியம் சாத்விகை சம்பாஷணம் சடயதானி ஆச்சாரிய பிராப்தி ஹேர்வாத்தனையும் ஒண்ணா சேரணும். பெருமாளுடைய கடாட்சம் இருந்தா போறாது, எல்லாம் சேரணும். எல்லாம் அது எப்பொழுதும் கடாட்சம் பெருமாள் இருக்கு. பெருமாளுக்கு நம்ம பேர்ல கடாட்சம் இருக்கு. அது அனுகிரகம் இருந்தாலும் கடாட்சம் தான், அனுகிரகம் இருந்தாலும் கடாட்சம் தான், அது இருக்கு. சுகிருதம் நமக்கு இருக்கு, நம்ம பண்ண புண்ணியம் நிறைய இருக்குது. அதான் ஆனால் அந்த சுகிருதத்தினுடைய புண்ணியத்தினுடைய பக்குவ திசை வரணும், பல திசை வரணும். விஷ்ணுவனுடைய கடாட்சம் வரணும், அவனுக்கு நம்ம பேர்ல கோபம் இல்லாம இருக்கணும். இவைகள்லாம் ஒன்னா சேர்ந்து அமையணும், அப்பதான் நமக்கு ஆச்சாரிய பிராப்தின்றது வருது. எத்தனையோ நம்ம வி கே ராமானுஜாச்சார சுவாமி கதையெல்லாம் கேட்டிருப்போம். அவர் பரமலங்கிகளா இருந்தவர். அப்படிப்பட்டவர் தேரானந்தனுடைய திருவடி வார்த்தை வந்து முதல்ல சேவிச்சார். அதுக்கப்புறம் அந்த அவருடைய சுகிருத விசேஷம், பகவானுடைய அனுகிரக விசேஷம், ஆச்சாரியருடைய அனுகிரக விசேஷம் எல்லாம் ஒன்னா சேர்ந்து பெரிய மகானா மாறினார். திருவாரூர்க்கு வியாக்கியானம் பண்ணார். அதிகரண சார் அவளுக்கு முதல் அத்தியாயம் முதல் பாத பிரியம் தான் வியாக்கியானம் பண்ணார். அதுக்கப்புறம் கிடைக்கல. திருமண ஞானம் எழுதினாராம், அதுவும் கிடைக்கல. அந்த மாதிரிலாம் நிறைய எழுதினார் அந்த சுவாமி. மீமாம்சா சங்கரகம் எழுதினார், எல்லாம் வாசித்தார். பிற்காலத்துல அவர் வாசிச்சு எழுதினார். இதெல்லாம் எப்படி வரும்? எல்லா சாமகிரிகளும் ஒன்னா சேர்ந்து வரச்சேதான் வருது. அந்த மாதிரிதான் இந்த இடத்துல ஒரு காரியம் இருக்கு. அந்த காரியம் உற்பத்தி ஆகணும்னா அதுக்கு முதல் கணத்துல அனைத்து சாமகிரிகள் சாதனங்களும் ஒன்னா சேரணும், ஒன்னா சேர்ந்து அது பண்றது. அப்போ காரியத்தினுடைய பிராகபாவம், காரியம் கடம் உற்பத்தி ஆக போறது. அந்த உற்பத்திக்கு முதல் கணம் இருக்கு பாருங்க, முதல் கணத்திலேருந்து அனாதியாக இருக்கு இந்த பிராகபாவம்ன்றது. அந்த பிராகபாவத்தினுடைய கீழேந்து முதல் கணம் இருக்கு பாருங்க, அதுதான் சாமகிரி கணம் சொல்றோம், சாமகிரி கணம் சொல்றோம். இப்போ அந்த சாமகிரி கணம்ன்றது அந்திம கணம், காரியத்துக்கு முதல்ல, பிராகபாவத்துக்கு அந்திம கணம். அந்திம கணம் சொன்னா அதுக்கு முன்னாடி அவையெல்லாம் இல்லைன்னு அர்த்தமா? அவையெல்லாம் இருந்ததுனால இருக்கு, அது இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? அதனால எல்லாம் க்ஷணிகம் அப்படின்னு சொல்றதே தவறு அது. அதனால இது பிராகபாவத்தை இதை சொல்றாரு அந்த சாமகிரியை. அப்ப அதனால இந்த சாமகிரிகள் எல்லாம் ஒன்னா சேர்ந்தாதான் காரியத்தினுடைய உற்பத்தி வரும். சாமகிரி எல்லாம் ஒன்னா சேரணும், அப்பதான் உற்பத்தி வரும். இல்லைன்னா உற்பத்தி வரவே வராது, வரவே வராது, உற்பத்தி வராது. அப்படி உற்பத்தி வராததுனால சரி தனித்தனியா இருந்து வந்துட்டு போட்டுமே அப்படின்னா தனித்தனியா இருந்தா குழாலன் மட்டும் இருக்கான். குழாலன் மட்டும் இருந்தான்னாக்க அவனால மண் இல்லை, ஜலம் இல்லை, தண்டம் இல்லை, சக்கரம் இல்லை, எதுவுமே இல்லை. வெறும் இது ஒண்டி இருக்கு, குழாலன் ஒண்டி இருக்கான். வருஷம் மட்டும் இருந்தான்னாக்க அவனால என்ன பண்ண முடியும்? அவனால ஒண்ணுமே பண்ண முடியாது. மண் ஒண்டி இருந்தாலும் குழாலன்லாம் நிமித்த காரணமோ உபாதான காரணமோ சககாரி காரணமோ இவைகள்லாம் ஒன்னா சேர்ந்து இருக்கணும். ஒன்னா சேர்ந்து இருந்தாதான் நடக்கும். அதனால தனியா இருக்கிறதுன்றது வராது. அதனால இவையெல்லாம் கணிகமும் அல்ல. ஆனால் ஒண்ணு சொல்றோம், க்ஷணோபாதி. அதாவது இந்த காரிய உற்பத்திக்கு முன்னாடி இருந்த க்ஷணம் அது சாமகிரி. சாமகிரின்னா அத்தனையும் சேர்ந்து இருக்கிறது சொல்றான். அதனால இவைகள் இருந்தாதான் வரும். சரி, இவையெல்லாம் கூட்டமா இருக்கு, அது எப்படி க்ஷணிகம் ஆகும் அப்படின்னாக்க அந்த க்ஷணத்தை உண்டிதான் க்ஷணிகம் நாங்க சொன்னோம். அந்த கடைசி க்ஷணம் இருக்கு பாருங்க, காரிய உற்பத்திக்கு முன்னாடி க்ஷணம், அந்த சமயத்துல இந்த சாமகிரி சேர்ந்து இருக்கிறது. சேர்ந்து இருக்கிறது நாங்க வந்து இந்த மாதிரி சொல்றோம் க்ஷணிகம். மற்றபடி அனைத்து வஸ்துக்களும் க்ஷணிகம்னு நாங்க சொல்லவே இல்லை. அதனால இவைகள்லாம் கூட இந்த சாமகிரிகளுடைய சேர்ந்து இருக்குதோ, அதுல இருக்கிற எவைகள்லாம் காரணங்கள்லாம் இருக்கோ அவைகள்லாம் ஸ்திரமாத்தான் இருக்கு, ஸ்திரமாத்தான் இருக்குது. அதனால சரி, இவையெல்லாம் ஸ்திரங்கள், ஸ்திரங்களா இருக்கிறவங்களே க்ஷணிகங்கள் எப்படி சொல்லலாம் அப்படின்னாக்கா தனித்தனியா இருக்கிறதேதான் காரணமாகாதே தவிர்த்து சேர்ந்து இருக்கிற க்ஷணம் இருக்கே அந்த க்ஷணத்துல தான் காரியத்தை உற்பத்தி பண்ணும். அதை சேர்ந்து இருக்கணும் எல்லாம்.
சேர்ந்து இருந்தாதான் காரியத்தை உற்பத்தி பண்ண முடியும். அதனால அவைகளை நாங்க க்ஷணம்னுட்டு உபாதி வச்சு சொல்றோம். அப்படி சொல்றதுனால இதுக்கு வந்து ஒரு சுரூபமே க்ஷணிக்கம்னு அர்த்தம் கிடையாது. அதனால ஸ்திரமான வஸ்துவுக்கு கூட க்ஷணத்துவம் வரும். இது எப்படி அப்படின்னாக்க கிரம உபதிவது அப்படிங்கிறது சுவாமியே இங்க சொல்ல போறது. அதாவது நேற்று எல்லாம் கூட சொன்னோம், எந்த காரியம் பண்ணாலும் ஒரு கிரமமாக வருது. இப்போ பிரசாதம் பண்றதை பத்தி சொன்னோம், பிரசாதம் பண்றதுன்றது முதல் கிரியையிலேருந்து ஆரம்பிச்சு கடைசியில அந்த பிரசாதத்தை அடுப்புல இருந்து இறக்கி வைக்கிற பாருங்க, அது பரியந்தம் கிரமமா இருக்கு. அதுல ஒவ்வொரு க்ஷணத்திலும் நம்ம பிரிச்சு பிரிச்சு சொல்றோம், முதல்ல ஜலம் வச்சுன்னா அந்த க்ஷணம் ஜலம் கொதிக்கிறதா, ரெண்டாவது உடம்பு, மூணாவது அரிசிய களைஞ்சு போட்டோமா அந்த க்ஷணம், அரிசி களைஞ்சோம்னா அது கொதிக்க ஆரம்பிக்கிறது, அது பொங்க ஆரம்பிக்கிறது, அது வழிய ஆரம்பிக்கிறது, அது பக்குவ திசையை அடையிறது, அதன் பிறகு அந்த பிரசாதத்தை வடிக்கிறோம், வடிச்சு எடுத்து வைக்கிறோம், அதன் பிறகு அந்த பக்குவ திசை வந்த உடனே முடிஞ்ச உடனேதான் பிரசாதம் ஆயிடுச்சு, பிரசாதம் சித்தமா இருக்கு, திருமாவுக்கு திருவாராதனம் பண்ணலாம் அப்படின்னு சொல்றோம். இப்போ இந்த கிரமமா இருக்கிற சமயத்துல ஒரே கிரியா, பாக கிரியா, சலுகை பண்றது பிரசாதம் பண்றதுன்றது ஒரே கிரியா. ஆனால் அதுல எத்தனை க்ஷணங்கள் இருக்கு, ஒவ்வொரு க்ஷணத்திலையும் ஒவ்வொரு மாதத்துல வந்துட்டு இருக்குது. ஆனால் கிரியா ஒண்ணுதான், ஒரே கிரியையா இருந்தா கூட அதுல பல மாறுதல்கள் இருக்கு, பல க்ஷணங்கள் இருக்குது, பல நிலைகள் இருக்கு. அதைதான் இங்க நாங்க சொல்றோம். மத்தபடி ஒரேடியா இது ஸ்திரமே இல்லைன்னு அர்த்தம் இல்லை, ஸ்திரமே இல்லைன்னு அர்த்தம் இல்லை. அதனால இதுதான் சித்தாந்தம். நீங்க சொல்ற சித்தாந்தம் விபரீதமான சித்தாந்தம் அது. அந்த விபரீதமான சித்தாந்தத்தை எங்க கிட்ட சொல்லாதீங்க, அது நினைக்கவே நினைக்காது. சுவாமி வந்து ஒரு இது பிரயோகம் பண்றது, கொத்திமங்கலம் சுவாமி வியாக்கியானத்தை சொல்ற, நீ என்ன சொன்ன, இந்த வஸ்துவானது எல்லாம் க்ஷணிகம், ஏன்னாக்க மேயத்வாது பிரமேயத்வாது. நீ என்ன சொன்ன, ஜகத்து க்ஷணிகம், பிரமேயத்வா சத்வா பாதமானத்வா க்ஷணோபாதிபதம் சொன்னியோ, நான் திருப்பி ஒண்ணு போடுறேன், அது நீ ஒத்துப்பியா பதில் சொல்லு. வன்னிகி அனுஷ்டக பிரமேயத்வா கடவது, வன் நெருப்பு இருக்குதே அது வந்து சூடே கிடையாது, நெருப்புக்கு சூடே கிடையாது, உஷ்ணமே இல்லை நெருப்புல. ஏன் தெரியுமா, பிரமேயத்துவம் அது பிரமேயமா இருக்கிறதுனால ஞானத்துக்கு விஷயம் மாறுது. எப்படி தெரியும், வண்டியோ கடம் அது கடம் இருக்க, அந்த கடம் வந்து பிரமேயம்தான், ஞானத்துக்கு விஷயமா இருக்கு, அது சொல்றது இல்ல, அது சுடாததுனால இந்த வண்டி கூட சுடாது அப்படின்னு நான் அனுமானம் பண்ணிருந்தாக்க நீ ஒத்துப்பியா. ஏன்னா லோகத்துல வண்ணினாலே நெருப்பு தான், அது சுடும் தான், அதுக்கு ஔஷ்ணியம் இருந்துட்டேதான் இருக்கிறது. சின்ன பொறி தணல் பொறி வந்தாலும் சுடும், உழவுதா எரிஞ்சாலும் சுடும், அதை நம்ம பார்த்துட்டுதான் இருக்கோம். ஆகையினால நீ ஒரு அனுமானம் சொன்ன நாங்க பல அனுமானம் சொல்லுவோம். இது வந்து விபரீதமான அனுமானம், இது இத மாதிரி லோகத்துல கிடையாது, இல்லாத விஷயத்தை நாங்க சொல்றோம். வன்னிகி அனுஷ்ணகா புதக பிரமேயத்வா கடவது அப்படின்னு சொன்னோம். இப்ப அதுக்கு தவறு, அது தவறான அனுமானம். கடம் சுடலைன்றதுனால நெருப்பு சுடலன்னு சொல்ல முடியாது, ஏன்னா அதனுடைய தர்மம் வேற, இதனுடைய தர்மம் வேற, சுவாவமே வேற வேற. இந்த சுவாவம் வேற வேறையா இருக்கிறது தான் பகவானுடைய முக்கியமான சங்கல்பம். பகவான் பண்ற காரியம் இதுதான், ஒண்ணுத்தினுடைய சுபாவத்தை மாத்திரத்துக்கு பகவானுக்கு கூட இது கிடையாது. தத்துவம் தாகலாபத்துல அத்ரவீசரத்துல வருது, சீதத்வாதி பிரதீதிஹி, அது சொல்லச்ச பிராட்டி சீதோபவ ஹனுமதா அப்படின்னு சாதிக்கிறான். அனுமானுடைய வாழ்ல அக்னிய ஓட்டி விட்டுட்ட அந்த சமயத்துல ராட்சதிகள் தான் சொல்றான், உங்களுக்கு அதெல்லாம் தெரியும். அப்ப பிராட்டி வந்து
ஏத்தியஸ்ய பதிசுஸ்ரூஷா, நான் கணக்க பதிவிரதா தர்மத்தை அனுஷ்டிக்கிறவளா இருந்து பதிசுஸ்ரூஷ பண்றது உண்மையா இருந்தா நீ வந்து ராமன் சத்யசுந்தரா இருந்தாக்க நீ சீதோபாவ அனுமதாரன்னு சொல்லிட்டா. இப்ப இது எப்படி அவ பண்ணினாது, சீதோபாவ அனுமதாரன் அவ எப்படி பண்ணினாது? ஏன்னாக்க அந்த அக்னியினுடைய ஸ்வபாவம் சொல்றது தானே, அதை வந்து எப்படி மாத்த முடியும் இவளால? ஏன்னா பெருமாள் வந்து சிருஷ்டிச்சிருக்கார் ஒவ்வொரு வஸ்துவுக்கும் ஒவ்வொரு சுவாவம் அப்படின்னு அப்படின்னு அதை வந்து மாத்தலாமா அப்படின்னா அது அர்த்தம் கிடையாது. உண்மையிலேயே நீ வந்து உரைக்காம இருக்கு, இது பிராட்டியினுடைய கடாட்சம் பட்டதுனால அவனுடைய பிரார்த்தனை படித்ததுனால ஒரு மயக்கம் வருது, ரத்தம் ஆபரேஷன் பண்ற ரத்தம் வருது, வலி இல்லாம இருக்கான்னா ஊசி எனக்கு போட்டுடவே எனக்கு வலி தெரியல, மயக்க ஊசி போட்டுடவே எனக்கு வலி தெரியல. ஆனால் அந்த மயக்கம் தெரிஞ்சிருச்சுக்கோங்க, அந்த ஊசியினுடைய பிரபாவம் குறைஞ்சிருச்சுனாக்கா எனக்கு வலிக்குதான் வலிக்கிறது, எல்லாருக்கும் அப்படித்தான் அது. அத மாதிரிதான் பிராட்டி பண்ணாலே தவிர்த்து அவருடைய அனுகிரகம் செய்யணும்னு சொல்றோம். அதனால பெருமாள் வந்து இந்த தர்மங்களை சிருஷ்டிக்கிறான், ஒவ்வொரு தர்மிக்கும் இந்தந்த தர்மம் இருக்கு அப்படின்னு சிருஷ்டிக்கிறான். அப்படி இருக்கிற வன்னிகி அனுஷ்டா பிரணயத்வா கடவது, ஒரு வஸ்துவை பார்த்து இன்னொரு வஸ்துவ சொல்லக்கூடாது, அதுக்கு சமமான வஸ்துவானா சொல்லணும் தவிர்த்து அது சமம் இல்லாத வஸ்துவ சொல்லக்கூடாது. ஏன்னா கடான்றது பார்த்திவ பதார்த்தம், பிரதிவி பதார்த்தம், அக்னிங்கிறது தேத பதார்த்தம், ரெண்டுமே வேற வேற பதார்த்தம். தேத பதார்த்தத்தினுடைய சுவாவம் சொல்றது, பார்த்திவ பதார்த்தத்தினுடைய சுவாவம் வாசனையை கொடுக்கறது அவ்வளவுதான், அது சூடு கிடையாது. அதனால இந்த மாதிரி கேள்விகள்லாம் வரதே தவறு. இப்படி வராதுனால நீ சொல்ற அனுமானத்தினால இந்த வார்த்தையெல்லாம் தவறானது, இந்த வாதங்களே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்லோகத்தினால சுவாமி சாதிக்கிறார். இப்போ இந்த ஸ்லோகத்தினுடைய தாத்பரியம் ஸ்லோகத்தை சேவிச்சு அதனுடைய அர்த்தத்தை பார்க்கலாம். க்ஷணிகமிக ஜகத் சாட்சணோபாதிவச்சேத் பாதஹ திருஷ்டாந்தஹானி ஸ்திர இதி விதிதஹ யக்ஷணஸ்யாப்யுபாதி சாமக்ரீ கார்யசூன்யா க்ஷணஹ இயமபி ச தத்தேது சங்கஹ நசாஸௌ ஹேதுஹ நான்யஸ்திராஸ்தே க்ரமவத் உபதிவத் க்ஷணத்துவம் அப்படின்னு சாதிக்கிற. இப்போ ஏன்னா எல்லா வஸ்துவும் க்ஷணிகம்னு அவன் சொன்னான், ஜகத்து க்ஷணிகம் மேயத்வாத் அப்படின்னு சொன்னான். இந்த ஜகத்தானது க்ஷணிகமா இருக்குது, ஏன்னா மேயத்வாத் ஜெய்ஹி அந்த ஆதிசப்தம் இருக்கு, மேயத்வ ஆதி ஆதிசப்தத்தினால சத்வாத் வாசமானத்வ அப்படின்னு சர்வார்த்தத்தில் சாதிக்கிறார். இருக்கிற வஸ்துவே க்ஷணிக்கம், லோகத்துல எந்த வஸ்து இருக்குதோ அது க்ஷணிகம் தான், லோகத்துல எந்த வஸ்து நமக்கு பிரகாசிக்கிறதோ அது க்ஷணிகம் தான், எது பிரமேயமா இருக்கோ அது க்ஷணிகம் அப்படின்னு அவன் சொல்றான். க்ஷணிகம் ஏன்னா க்ஷண உபாதிபத்து சாது, க்ஷண உபாதி, க்ஷண உபாதின்னா என்ன அர்த்தம்? இப்ப சொன்னமே ஒரு பிரபஞ்சத்துல இருக்கிற காலம், அந்த க்ஷணம் அப்படின்றத நம்ம அதுல காலத்துல ஒத்துக்கிற முடியும். அந்த க்ஷணம்ன்றது அந்த சப்தத்துக்கு அர்த்தம் சொல்லணும், க்ஷணம்னு ஒரு பதார்த்தம், அதுக்கு எல்லா நாளையும் அங்கீகரிக்கப்படுகிறது, அதுக்கு அர்த்தம் இருக்குது. அது அது இல்லைன்னு நினைச்சுக்கோங்க, அது வந்து முயல் கொம்பு மாதிரி க்ஷணம்ன்றதே ஒண்ணு கிடையாது அப்படின்னு ஆயிடும், அந்த மாதிரி கிடையாது. அதனால இந்த க்ஷண உபாதி க்ஷணம்ன்றத நீ உபாதியா நீ ஒத்துக்கிற நானும் ஒத்துக்கிறேன், அதனால லோகத்துல க்ஷணம்னு ஒண்ணு இருக்குது, அதுக்கு சப்தத்துக்கு நீ அர்த்தம் சொல்லணும். அதை நீ ஒத்துக்கலாக்க இந்த க்ஷணசத்துவத்துக்கு அர்த்தமே இல்லாம போயிடும், அர்த்தமே இல்லாம போயிடும். ஆகையினாலும் க்ஷணசத்துவத்துக்கு அர்த்தம் ஒத்துன்னு இருக்கிறதுனால நாங்க என்ன சொல்றோம், ஒரு படி மேல போய் எல்லாமே க்ஷணிக்கணும் அப்படின்னு சொல்லிடுறோம். அதனால க்ஷணோபாதியை கொண்டு அனைத்து வஸ்துக்களும் க்ஷணிகமாக இருக்கிறது அப்படின்னு சொல்றோம் அப்படின்னு அவ கேக்குறாவா. அதனால இதுக்கு வந்து பதில்
ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு சொன்னாக்க அந்த மாதிரி தப்பு நீ பேசுறது. என்ன பாதக, முதல்ல பாதக திருஷ்டாந்த ஹானிகி அப்படின்னு சாதிக்கிறது. பாதக பாதம்னாக்க பொருத்தமின்மை அப்படின்னு சொல்லிட்டாரு. ஏன்னா பிரத்யக்ஷ பாதம் இருக்கு. என்ன பிரத்யக்ஷம்? நம்ம பிரத்யபிக்ஞையினாலே பார்க்கிறோம், ஸ்வயம் கடக ஸ்வயம் தேவதத்தக அப்படின்னு நம்ம நிறைய வாட்டி அதை சொல்லிட்டோம். அதனால இந்த பிரத்யபிக்ஞைன்றதுதான் முதல்ல பாதமா இருக்குது. அதே மாதிரி இப்ப சொன்ன வன்னிகி அனுஷ்டா பிரமேயத்வா கடகத்து அப்படின்னு இருக்குது. இதுல வந்து இது இத நீ கடத்தை வந்து உதாரணத்துக்கு நீ சொன்னியானாக்க கடை எப்படி சுடாதோ அந்த மாதிரி வன்னிகள் சுடாதுன்னு சொன்னா நீ ஒத்துக்க மாட்டேன். அந்த மாதிரிதான் க்ஷணிகமில்லாத க்ஷணோபாதி, க்ஷணிகமே இல்லாத க்ஷணோபாதியை கொண்டு இது க்ஷணிகம் அப்படின்னு நீ சாதிச்சனாக்க க்ஷணோபாதி அதை கொண்டு நீ க்ஷணோபாதின்றது க்ஷணிகம் இல்லையே, அது ஸ்திரம் தானே. ஏன்னா நீ தான் சொல்லிட்ட பெரிய காலம், அந்த காலத்துல க்ஷணம்னு நம்ம பிரிச்சு சொல்றோம். அது எதுக்கு? நம்ம சௌகரியத்துக்கோசரம் பிரிச்சு சொல்றோம். அப்படி பிரிச்சு சொல்றதுனால அதை வந்து அத ஸ்திரமான அத்தப்பையி இது வந்து அஸ்திரத்துக்கு இது உதாரணம், க்ஷணிகத்துக்கு உதாரணம்னு சொல்றது தவறு. அதனால இதுதான் ஸ்திரங்கள் தான், எல்லாமே ஸ்திரம்தான். அது அதனால எது எந்த காரணத்தினால க்ஷணஸ்ய க்ஷணத்துவ விவகாரம், இது க்ஷணம் இது ஒரு க்ஷணிகமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்றமே அந்த உபாதி ரப்பி, அந்த உபாதி அதனுடைய காரணம் ஏதோ ஒரு காரணத்தை கொண்டுதான் க்ஷணிக்கம் சொல்றோம் லோகத்துல. அது கூட ஸ்திர இது விதிசக, அது கூட ஸ்திரம்தான். எதுவுமே ஸ்திரமில்லாதது இல்லை, திரை அது அப்படின்னு நிச்சயம் பண்ணப்பட்டிருக்காது. அத திருஷ்டாந்த ஹானி, நீ சொல்ற திருஷ்டாந்தமே ஹானியை அடைகிறது. திருஷ்டாந்தமே பொருந்தாதீங்க, சரி இப்ப சரிப்படல. சரி இப்ப க்ஷண விவகார உபாதி இருக்குதே அது வந்து ஸ்திரம்னு சொல்றியே, அது எப்படி அப்படின்னு சொன்னாக்க காரியசூன்யா சாமக்ரி க்ஷணா அப்படின்னு சாதிக்கிறார். காரியம் உற்பத்தி ஆகல, காரியம் இது வரையும் உற்பத்தி ஆகல, உற்பத்தி ஆகாததுக்கு மின் க்ஷணம், அப்பதான் சாமக்ரிகள்லாம் சேர்ந்து இருக்குது. அனைத்து சாமக்ரிகளும் சேர்ந்து இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, அப்பதான் இந்த காரியமானது உற்பத்தி ஆகும். காரியம் உற்பத்தி ஆகிறதுக்கு முதல் க்ஷணத்துல சாமக்ரிகள் எல்லாம் சேர்ந்து இருக்கணும், அனைத்து காரணங்களும் கூடி இருக்கணும், அதுதான் நாங்க சொல்றோம். சாமக்ரின்னா என்ன என்ன அர்த்தம்? சர்வ காரண சமுதாயம், அனைத்து காரணங்களும் சேர்ந்து சமூகமா இருக்கணும், எல்லாம் சேர்ந்து சித்தமா இருந்தா தான் அப்போ இந்த மாதிரி காரியமானது சித்திக்கும். அது அத்தனையும் சேர்ந்திருந்ததுன்னு வச்சுக்கோங்க, அப்போ அதுக்கு அடுத்த க்ஷணமே காரியம் உற்பத்தி ஆயிடும். லோகத்துல அப்படிதான் இருக்குது. உதாரணமே சொல்ற ஒரு கடம், அந்த கடத்துக்கு காரணம் என்ன? தண்டம், சக்கரம், ஜலம், குலாலம், இப்போ இவைகள்லாம் வேணும். இவைகள்னா தனித்தனி காரணம் தான், தனித்தனி காரணம் என்ன? குலாலன்றவன் ஒரு சேதனன், ஜலம்ங்கிறது அது ஒரு காரணம், மண்ணு உபாதான காரணம், தண்டம் சக்கரம் இதெல்லாம் சககாரி காரணம். இவைகள்லாம் இருந்த தனித்தனி காரணமா இருந்தா கூட ஒண்ணு இல்லைன்னா கூட கடம் உற்பத்தி ஆகாது, கடம் உற்பத்தி ஆகாது. இவைகள்லாம் எப்பொழுதுதான் இருக்குது? தண்டம் எப்பொழுதும் இருக்குது, சக்கரம் எப்பொழுதும் இருக்கு, ஜலமும் இருக்கு, அது மாதிரி மண்ணும் இருக்கு, குழாலும் இருக்கும். இவ அத்தனை பேரும் ஒன்னா சேர்ந்தாதான் வரும் அது. அதனால எல்லாம் ஒன்னா சேர்ந்தாக்க அப்போ சாமக்ரின்னு சொல்றோம். காரண சமுதாயம், அனைத்து காரணங்களும் சேர்ந்து இருக்கிற ஸ்திதி அந்த க்ஷணம், அது இருந்ததுன்னாக்க உடனே அந்த கடமானது உற்பத்தி ஆயிடும். அந்த சேர்ந்து இருக்கிற க்ஷணம் அடுத்த க்ஷணத்துல கடம் உற்பத்தி ஆகுது. இப்ப இதுல பாருங்க, சேர்ந்திருக்கிற க்ஷணம்னு சொன்னோம்,
அதுக்கு முன்னாடியும் அந்த காரணங்கள் எல்லாம் இருந்தது. உற்பத்தி ஆகிற க்ஷணம் கடம் உற்பத்தி ஆகிறது, சேர்ந்திருக்கிற சமுதாயங்கள் இருக்கே காரண சமுதாயம் அவை எல்லாம் ஒன்னா சேர்ந்திருக்கொல்லையோ, அடுத்த க்ஷணத்துல கடம் உற்பத்தி ஆகுது. அந்த கடம் உற்பத்தி ஆகிற க்ஷணத்திலேயே அது நாசத்தடையில, அதுக்கப்புறமும் தொடர்ந்து இருக்க போறது. ஆனால் உற்பத்தி ஆகிற க்ஷணம் இது, அடுத்த க்ஷணம்ல உற்பத்தோ கடக அதுவும் அஸ்தி, உற்பத்தியான கடமானது இப்ப இருக்கு அப்படின்னு சொல்றோம். அதனால கடப்பராக பாவத்தினுடைய அந்திம க்ஷணம்ன்றது காரண சமுதாயம் சாமக்ரி அப்படின்னு சொல்றோம். கடத்தினுடைய பிராகபாவம் இல்லாமை, கடம் இப்ப இருக்கு, அதுக்கு முன்னாடி க்ஷண பர்யந்தம் கடம் இல்லை. பிராக பிராகன முன்பு அபாவம், அந்த இல்லாமை இருக்கே அதனுடைய கடைசி க்ஷணம்தான் இந்த சாமக்ரிங்கிறது. காரண சமுதாயங்களுடைய சேர்க்கை காரணங்கள்லாம் சேர்ந்து இருக்கிறதுன்றது அந்திம க்ஷணம். அதனால அந்த அந்திம க்ஷணத்துல, அந்திம க்ஷணத்துல சமுதாயங்கள்லாம் இருக்கு காரண சமுதாயம், அதுக்கு முன்பும் காரணங்கள் இருந்தது, அவைகள்லாம் எப்படி இருந்தது தனித்தனியா இருந்தது. இப்ப எப்படி இருக்குன்னா எல்லாம் சேர்ந்து இருக்குது, சேர்ந்து இருக்குதுதான் காரியம் உற்பத்தி ஆகுது. காரியம் உற்பத்தி ஆயிடுச்சுன்னா அந்த கடம் தொடர்ந்து இருக்கப்படும். அதனால அந்த க்ஷணம்னே சொல்ல முடியாது, க்ஷணிகம்னே சொல்ல முடியாது. அதனால இதுதான் சித்தாந்தமா சரியா இருக்குது அப்படின்னு சாதிக்கிறாரு. அதுக்கு மேல அவ கேக்குறா, சரி ஏக க்ஷண மாத்திரவர்த்தி, இப்ப நீ என்ன சொன்ன, இந்த சாமக்ரிங்கிறது ஒரு க்ஷணத்துலதான் இருக்குது, காரண சமுதாயமானது அந்த கடம் உற்பத்தி ஆகிற முதல் க்ஷணத்துலதான் இருக்கு, அப்ப சாமக்ரியானது க்ஷணிகம் தானே, அதனால க்ஷணிக பதார்த்தம் சித்தமா போயிடுத்தேன். அதை கொண்டு நாங்க வந்து உதாரணம் அதான் உதாரணம் எங்களுக்கு, அந்த உதாரணத்தை கொண்டு சொல்றோம், அது க்ஷணிகம் தானே அப்படின்னு சொன்னாக்க அதுக்கு பதில் சொல்ற, ஈயமபி இந்த சாமக்ரி கூட சத்தேசு சங்க, சாமக்ரின்னு என்ன அர்த்தம் நீ நினைச்சிட்டு இருக்க, அது ஒரே ஒரு காரணம் இல்லை, பல காரணங்களுடைய பல ஹேத்துக்களுடைய சேர்க்கை. சத்தேசு சங்க கடாதி காரியம் பண்ணணும், அதுக்கு ஹேத்துக்கள் எவ்வளவோ இருக்கு, கடம் முதலான காரியங்களை பண்ணணும்னாக்க அதுக்கு பல காரணங்கள் இருக்கு, அந்த காரணங்களுடைய சமுதாயம் தான் இங்க சொல்றது. இப்போ சமுதாயம் தான், அந்த சமுதாயம் தனி பதார்த்தம் இல்லை, ஏற்கனவே சொல்றோம் அவயவமும் அவயவியும் ஒண்ணுதான், அவயவங்களுடைய சேர்க்கை தான் அவயவி. அவயவி தனி பதார்த்தம் நையாயிகள் சொன்னோம், வைசேஷிகள் அவயவி தனி பதார்த்தம், அவயவன் தனி அப்படின்னு சொன்னோம். அந்த மாதிரி நாங்க சொல்லல, அந்த காரணங்கள் அப்படியே இருக்கு, அது அத்தனையும் ஒன்னா சேர்ந்து சொன்னாக்க சாமக்ரி அப்படின்னு சொல்றோம். தனி பதார்த்தம் கிடையாது, தனி பதார்த்தமே கிடையாது. அதனாலதான் இப்போ அது உதாரணமே ஒரு சுவாமிய சாதிக்கிறார் பத்மநாப சுவாமி, பல மரங்கள் சேர்ந்திருக்குது, பல மரங்கள் சேர்ந்திருந்ததுனாக்கா வனம் அப்படின்னு சொல்றோம். பல பண்டிதால் ஒன்னா உட்கார்ந்துட்டு இருக்கா, அந்த சமயத்துல சதஸ் நடக்கிறது அப்படின்னு சொல்றோம். சோ எழுதுவார் துப்ளக்ல, ஒத்த வீதியில கத்தி மனம்னு வச்சுக்கோங்க, அவனுக்கு வைத்தியக்காரன்னு பேரு, பல பேர் சேர்ந்து கத்தி மனம்னு வச்சுக்கோங்க, அவன் ஸ்ட்ரைக் பண்றா, கோஷம் பண்றா, கோஷம் போடுறா அப்படின்னு சொல்றான். அது இது மாதிரி தனி மரம் தோப்பாகாது, பல மரங்கள் ஒன்னா சேர்ந்துருக்குது, அதுல மரம் தான் இருக்கு, பல மரங்கள் ஒன்னா சேர்ந்து இல்ல வனம் அப்படின்னு பேரு. ஏற்கனவே சொல்றோம் சபா அப்படின்னு அதுக்கு பேரு, பல மனிதர்கள் ஒன்னா சேர்ந்திருந்தா அதை சபை அப்படின்னு சொல்றோம். இந்த மாதிரி லோகத்துல இருக்கு, அதனால இது தனியா அது ஒண்ணு இல்லை. அதனால காரணங்கள் நிறைய ஒரு வஸ்துவுக்கு, அந்த காரணங்கள் எப்பொழுதும் ஸ்திரமா தான் இருக்கு, அனைத்தும் ஒன்னா சேர்ந்துருச்சுன்னா அது சாமக்ரி அப்படிங்கிறோம். அந்த சாமக்ரியவை தனி பதார்த்தமா நாங்க சொல்லலையே, தனி பதார்த்தமா சொன்னா அந்த ஒரு க்ஷணத்துலதான் சாமக்ரி இருக்கு, அது க்ஷணிகம்னு சொல்லலாம். அந்த மாதிரி நாங்க சொல்லல, ஆனா ஏமபி சாமக்ரி கூட சத்தேச சங்க, அந்த ஹேதுவனுடைய சங்கம் தான். சரி எவனா இந்த ஒரு காரணமே பண்ணிட்டு போட்டுமே, ஒரே ஒரு சாதனம் இருந்தா கூட ஒரு வஸ்து உற்பத்தி ஆகட்டுமான்னு, அதனால அந்த ஒரு வஸ்து சாமக்ரி அது சொல்லலாம், அதனால
இன்னும் இருக்கிறதுனால அது க்ஷணிகம் அப்படின்னு சொல்லிட்டு போறோம். அப்படின்னா அதுவும் தவறு. அசௌ அசௌ இந்த சாமக்ரி ந ஹேது, பிரத்யேகம் ந ஹேது, தனித்தனியா கிடையாது. ஒவ்வொரு காரணமும் தனித்தனியா காரணமாகாது, எல்லாம் ஒன்னா சேர்ந்தாதான் காரணமாகிறது. அதனாலதான் சாமக்ரின்னு சொல்றாங்க. சாமக்ரி ஹேதுக்களுடைய சமுதாயம் தான் சாமக்ரின்னு சொல்றோம். அவையெல்லாம் ஒன்னா சேர்ந்து வந்தாதான் இது காரியம் ஆகும். அதனால சாமக்ரி வேற இது வேறன்னு இல்லாதா நான்யா ந அந்யஹா, தனியா இருக்கிறது இல்லை. அதாவது பல காரணங்கள், பல காரணங்கள் ஒன்னா சேர்ந்து இருக்கிறது தான் சாமக்ரின்றதுனால அது தனி இது தனி அப்படின்றது கிடையாது. எல்லாம் ஒன்னா சேர்ந்ததுன்றது இப்ப சொன்னமே பல மரங்கள் சேர்ந்தது வனம் அப்படின்ற மாதிரி, அதுதான் இங்க சொல்றது. அதனால தனியாவும் கிடையாது, சேர்ந்து இருக்கிற சாமக்ரி அதிருப்த பதார்த்தமும் கிடையாது. அப்படின்னா இது என்னதான் நீ சொல்ற அப்படின்னா அதுக்குதான் பதில், இது சேனை இது சைன்யம் சொல்றோம், இது காலாட்படை இது யானைப்படை இது குதிரைப்படை இது தேர்ப்படை அப்படின்னு சொல்றோம். இவைகள்லாம் கூட எப்படி படை சைன்யம் அப்படின்னு சொல்றது எப்படி சொன்னாக்க, ஒரு மனுஷனு ஒத்த ஒண்டி நடந்து போனான்னா படைன்னு சொல்றது இல்லையே. இது சுவாமி உதாரணம் காமிக்கிறார். அதனால சேனை வனம் சபை அப்படிங்கறதெல்லாம் இதுக்கான அர்த்தம் அது. அதனால லோகத்துல அந்த மாதிரிதான் இருக்கு. இது கூட எப்படி நீ முடியும், கிரமவது உபதி, கிரமவது உபதி அப்படின்னு சொல்றோம் அது. அதாவது இப்ப நம்ம சொன்ன பாருங்கோ, கர்மாங்கிறது நாலு க்ஷணம் இருக்கும். முதல்ல கிரியை, அந்த கிரியையில இருந்து பிரியறது. அந்த பிரியறதுன்றது எப்படி அப்படின்னா பூர்வதேச சம்யோக நாசம், மண்ணு மண்ணா இருந்தது அது கிரியை கடமா உற்பத்தியாகத்த மண்ணில இருந்து பிரிவு கடமா மாறிடுச்சு. அப்போ மிருத் தசா போயிடுச்சு, கட தசா வந்துடுச்சு, கடைங்கிற நிலை வந்துருச்சு. அதனால பூர்வ தேச சம்யோக நாசம், உத்தரதேச சம்யோக பிராப்தி இந்த மாதிரி வருதுன்னுட்டு வைதேகிகள் சொல்ற. ஒவ்வொரு வஸ்துக்கும் இந்த மாதிரிதான் இருக்கு, ஒவ்வொரு கிரியைக்கும் இப்படிதான் இருக்கு. நாலு நாலு க்ஷணங்கள்ல இருக்கும். முதல் க்ஷணம் கிரியா ஆரம்பம், ரெண்டாவது க்ஷணம் அது வந்து விபாகம், மூணாவது க்ஷணம் பூர்வ க்ஷண பூர்வ தேசத்தினுடைய சம்பந்த நாசம், நாலாவது க்ஷணம் உத்தர சம்பந்தத்து உத்தர தேச சம்பந்தத்தினுடைய பிராப்தி அடைதல் அப்படின்னு வந்துடுறது. இப்படி நாலு க்ஷணம் இருக்கும் அப்படின்னு ஒத்துக்கணும். நாம எல்லாரும் ஒத்துட்டு இருக்காது, அதனால அந்த கிரமத்துல இத பாருங்கோ. அப்படி பார்த்தாக்க கிரமவத் உபதி வத்து திரேபி க்ஷணிகத்துவம் வரும். ஸ்திரமான வஸ்துவிட கூட இந்த தசைகளை வச்சுட்டு, அதுக்குதான் ஆரம்பத்துல ஒண்ணு சொன்னோம், பிரசாதம் பண்றதுனாக்க அந்த முதல்ல இருந்து ஆரம்பிச்சு கடைசி பரியந்தம் ஒரே கிரியை தான் பாக்க கிரியா. எல்லா சாஸ்திரக்காரனாலும் அதை ஒத்துக்கிறா பச்சதி அப்படின்னு ஒருத்தன் சொல்றான். பச்சதின்னு சொன்னான்னாக்க எப்ப ஆரம்பிச்சானோ எப்ப முடிக்கிறானோ அது பரியந்தம் அந்த பச்சதி அப்படின்றது. கச்சதி அப்படின்னு சொல்றான், கச்சதின்னு சொன்னா சைத்ரா கிராமம் கச்சதி, சைத்ரன் கிராமத்துக்கு போறான்னு சொல்றான். இந்த கிராமத்துக்கு செல்கிறான் அப்படின்னு சொன்னா அந்த கச்சதி வார்த்தை என்ன அர்த்தம்னா, நம்ம மாத்து வந்து சேர்ந்து கிளம்பி எந்த ஊருக்கு போறானோ அந்த ஊருக்கு போய் சேர பரியந்தம் அந்த ஆதரவு போய் பயிரலாம் பாருங்க, அது பரியந்தம் கச்சதி பதவர்த்தம் அனுபவிச்சுட்டே இருக்கும். ஆனா அதுல பல தசைகள் இருக்கு. ஒருத்தன் கேட்டான், ஏதோ ஒருத்தன் டெல்லிக்கு போறோம், ட்ரெயின்ல பத்துன்னு போறோம், பத்துன்னு போச்சு அவன் என்ன பண்ணான், முதல்ல ஏறி உட்காந்துட்டான், உட்காந்து வழிக்கு பத்துட்டு இருக்கான், சாத்திரி வந்தது சாப்பிட்டான், சாப்பிட்டு பத்துன்னு தூங்கிட்டு இருக்கான், பத்துன்னு தான் தூங்கிட்டான். இப்போ அதுக்கு நம்ம என்ன கேட்க போறோம்னு சொல்ல, இவன் ஊருக்கு போயிட்டு இருக்கானா அல்லது இவன் தூங்கிட்டு இருக்கானா, ஊருக்கு போயிட்டு இருக்கானா தூங்கிட்டு இருக்கானா அல்லது இவன் சாப்பிட்டு இருக்கானா ஊருக்கு போயிட்டு இருக்கானா அப்படின்னு கேட்டா என்ன பதில் சொல்லுவோம், அதுக்கெல்லாம் என்ன பதில் சொல்லுவோம் அப்படின்னாக்க, எல்லாம் ஒவ்வொரு
போல சமயத்துல சாப்பிடுகிறான், போல சமயத்துல உட்கார்ந்துட்டு இருக்கான், போல சமயத்துல வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான், போல சமயத்துல தூங்குறான், கடத்தில போய் சேர்த்துதான் அவருக்கு அப்படின்னு சொல்றோம். இப்படி பல நிலைகளை உடையது, பல நிலைகளை உடையது இது, அதுதான் இங்க சொல்றோம். ஆகையினால இந்த ஒரே காலம், ஒரே காலத்துல பல க்ஷணங்கள் இருக்கின்றன. அந்த பல க்ஷணங்கள் இருக்கிறதுனாலேயே காலம் அனித்யம் அப்படின்னு சொல்ல முடியாது, அது க்ஷணிகம்னு சொல்ல முடியாது, அந்த வஸ்துவும் க்ஷணிகம்னு சொல்ல முடியாது. அந்த வஸ்துவுக்கு பல நிலைகள், காலத்துக்கு பல நிலைகள், அந்த காலமும் வஸ்துவும் ஒன்னா சேர்ந்து அயங்கடகா அஸ்தி அப்படின்னு சொல்றோம். அதனால இது ஏற்கனவே நேற்று தான் சொன்னோம், இப்படி எல்லாம் இருக்கிறதுனால எந்த ஒரு தோஷமும் நம்ம சித்தாந்தத்துல இல்லை. பௌத்தம் சொல்லக்கூடிய கணிகவாதத்துலதான் இந்த மாதிரி கேள்விகள்லாம் நிறைய வரும். அதனால இந்த சித்தாந்தம் அவர் சொல்ற கணிகவாதம்ன்றது சர்வாத்மனா தவறு, அனுமானத்தை கொண்டுலாம் சாதிக்கவே செய்யாது அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்தினால சாதிக்கிறேன். இப்ப ஸ்லோகத்தை சேர்க்கலாம். கணிகமிக ஜகது யாக்ஷணோபாதிவத்தே பாதஹ திருஷ்டாந்தஹானி திரைதி பிதிதஹ யக்ஷணத்யாப்யுபாதி சாமக்ரி கார்யசூன்யா க்ஷணஹ இயமபி ச தத்தேது சங்கஹ நச அசௌ ஹேதுஹ நான்யஸ்திராத்தே க்ரமவத்து பதிவத் ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. அஸ்மத் குரு பரம்பராயே நமஹ.